தமிழ்நாட்டில் திமுக அரசின் சாதனைகளுக்கு பொதுமக்கள்தான் சிறப்பு தூதுவர்களாக இருக்கிறார்கள் என விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 7,57,00,000 ரூபாய் செலவில் சிந்தடிக் ஃபைபர் ஓடுகளம் அமைக்கப்பட்டதோடு கால்பந்து மைதானம் சீரமைக்கப்பட்டது. இந்த விளையாட்டு மைதானத்தை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குவது தமிழ்நாடுதான் என்றும், திமுக அரசின் சாதனைகளுக்கு பொதுமக்கள்தான் சிறப்பு தூதுவர்களாக இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு, மகளிர் முன்னேற்றம், தரமான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட 13 துறைகளில் இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கின்றது. இதனை ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் அமைப்பை புள்ளி விவரத்தோடு அளித்துள்ளது. தமிழக அரசின் திட்டங்களை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்ற அனைவரிடம் எடுத்துச் செல்லுங்கள். நம்முடைய திராவிட மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இங்கு வந்திருக்கக்கூடிய பயனாளிகளாகிய நீங்கள் தான்.